ನಾರಾಯಣಾಯ ವಿದ್ಮಹೇ ವಾಸುದೇವಾಯ ಧೀಮಹಿ தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவிலாம் 2022 ஆண்டின் ஸ்ரீ சுபகிருது தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். சுபஸ்ரீ சுபகிருது வருட பிறப்பு சித்திரை மாதம் 1-4-2022 வியாழக்கிழமை அன்று காலை 7:36 மணிக்கு மேஷ லக்னத்தில் செவ்வாய் ஓரையில் பூரண நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறக்கிறது. இந்த சுபகிருது வருடம் தமிழ் புத்தாண்டின் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன், புதன் மற்றும் ராகு, சிம்மத்தில் சந்திரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மீனத்தில் வியாழன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அவரோடு புதன் இணைந்து புத ஆதித்த யோகத்தை உருவாக்குகிறார். கும்பத்தில் சுக்கிரனோடு செவ்வாய் இணைந்து சுக்கிர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். சிம்மத்தில் சஞ்சரிக்கும் சந்திரன் செவ்வாயை பார்த்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குகின்றார். மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார்கள். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். 8/8/2022 முதல் 16/11/2022 வரை மீன ராசியில் குரு வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கின்றார். இந்த நாளானது நந்தியும் பெருமானையும் சிவன் பார்வதியும் நினைத்து வழிபடுவதற்குரிய பிரதோஷ நாளாக இருக்கிறது. இறைவன் உலக மக்களை காக்கும் பொருட்டு தனது கடமையை செய்த நாளான பிரதோஷ தினத்தில் இந்த ஆண்டு பிறப்பதால் மக்கள் அனைவருக்கும் சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும் என்று நம்பலாம். இந்த புத்தாண்டு பிறக்கும் சமயத்தில் பல யோகங்கள் இருக்கின்றன. சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்த யோகத்தையும் சுக்கிரனும் செவ்வாயும் கூடி சுக்கிர மங்கள யோகத்தையும் உருவாக்குகின்றன. செவ்வாயை சந்திரன் பார்ப்பதால் சந்திர மங்கள யோகம், குருவிற்கு 6 இடத்தில் சந்திரன் இருப்பதால் சகட யோகம் ஏற்படும் விதத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறது. அது மட்டுமின்றி மீனத்தில் குருவும் மகரத்தில் சனியும் தனது சொந்த வீடுகளில் பலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர். இந்த புத்தாண்டு முழுமைக்கும் குரு பகவான் மீனத்தில் தான் இருக்க போகிறார். என்றாலும் 8/8/2022 முதல் 16/11/2022 வரையான காலத்தில் மீனத்திலே குரு வக்ரம் பெறுகிறார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று பார்க்கலாம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களின் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த புத்தாண்டில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குடும்ப ஸ்தானாதிபதி சனி குடும்ப ஸ்தானத்திலேயே உலா வருகிறார். எனவே குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும், கூடுதல் வசதி வாய்ப்புகள் வந்து சேரும், புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும், போட்டியாக செயல்பட்டவர்கள் விலகுவார்கள். புத்தாண்டு தொடங்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு சொந்த வீட்டில் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஏழரை சனியின் குடும்ப சனி ஆதிக்கம் நடைபெறுகிறது. குடும்ப சனி குடும்பஸ்தானத்திலே பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். குருவிற்கு சந்திரன் 6 இடத்திலிருந்து சகட யோகத்தை உருவாக்குகிறார். சந்திர மங்கள யோகம், சுக்கிர மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம் போன்ற யோகங்களும் ஆண்டின் தொடக்கத்திலேயே ஏற்படுகிறது. எனவே உங்கள் வாழ்க்கை பாதை சீராகவும் நேராகவும் இருக்கும். 2 சனி இருப்பதால் குடும்ப சுமை கூடும். இருப்பினும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளுக்கான கடமையை செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை அறிமுகப்படுத்துவீர்கள். மாற்றினத்து நண்பர்களின் உதவி உங்களுக்கு மகத்தானதாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சுபகாரியங்கள் இல்லத்தில் படிப்படியாக நடைபெறும். சனியின் 2 சுற்று நடப்பவர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவர். வெற்றிகள் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பட்ட மேற்படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வெளிநாடு செல்ல நினைத்தவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னின்று தீர்வரிசை பொருட்களை வழங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அசையா சொத்துக்களை விற்பதன் மூலம் அதிக விரயம் ஏற்படும். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு ஆகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்றிருக்கின்றன. புத்திரஸ்தானம் சிறப்பாக இருந்தாலும் அதில் ராகு இருப்பதால் பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வை வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களை நெறிப்படுத்துவதும் நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். உங்களுக்குரிய பங்கை வைத்துக் கொள்ளலாமா, உடன் பிறப்புகளிடம் கொடுத்து விட்டு புதிய சொத்து வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். லாபஸ்தானத்தில் கேது இருப்பதால் பொருளாதார பற்றாக்குறை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து விடுவீர்கள். 4 இடத்தில் குரு இருப்பதால் வாகன யோகம் மற்றும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். தாயின் உடல்நலம் சீராகும். புனித தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உண்டு. சேமிப்பு தொகையை கொண்டு புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்து சேரும். ஆண்டின் தொடக்கத்தில் மேனத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்க ராசிக்கு 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகிறது. சொந்த வீட்டில் சஞ்சரித்து பார்க்கும் குருவின்
பார்வை அபரிமிதமானதாக இருக்கும். எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். வராத பாக்கிகள் வசூலாகும். திட்டமிட்டபடியே இடமாற்றங்களை செய்ய முன்வருவீர்கள். தெய்வீக சிந்தனை அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சிக்கு வங்கிகளின் ஒத்துழைப்போடு வள்ளல்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். தனவரவு அதிகரிக்க புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரும். 25/5/2022 முதல் 9/10/2022 வரை மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார். சனியின் வக்ர காலத்தில் பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். வாங்கல் கொடுகள்களில் கவனம் தேவை. உடன் பிறப்புகள் பகையாகலாம். வழக்குகள் புதிதாக தோன்றும். 29/3/2023 கும்பராசிக்கு சனி செல்கிறார். இந்த பெயர்ச்சிக்கு பிறகு சகாயஸ்தானம் புனிதமடைவதால் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். பணிபுரியும் இடத்தில் பாராட்டும் புகழும் கூடும். வழக்குகள் சாதகமாக முடியும். வருங்கால நலன் கருதி தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். வாளில் மணிக்கட்டிய ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி அகலும். தனுசு ராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். சுக்ரன் செவ்வாய் கேது ஆகியோரால் நன்மைகள் உண்டாகும். இப்புத்தாண்டில் குருவின் நிலை அளவோடு அனுகூலத்தை செய்யும். மற்ற கிரகங்களால் நன்மை ஏதும் கிடைக்காது. வரவும் செலவும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்கும். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். அலுவலக பொறுப்புகள் காரணமாக கணவர் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டியிருக்கும். திருமண முயற்சிகளில் வரன் அமைவதில் தாமதம் ஏற்படும். மனைவியின் ராசி தனுசு ஆனால் கணவருக்கு சிறிது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். விபரீத பிரச்சனைகள் ஏதும் இருக்காது இப்புத்தாண்டில். தனுசு ராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். 7 சனியின் கடைசி பகுதியில் ஜீவன காரகரான சனி பகவான் சில நன்மைகளை கொடுத்தருள்வார் என ஜோதிடம் கூறுகிறது. அவதார புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணனையே ஒரு சமயம் 7 சனி பிடித்து விட்டது. அதனால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு வீண் அபவாதம் ஏற்பட்டது. அதற்கு பிரதியாக 7 சனி முடிவில் ஜாம்பவானின் பெண்ணாகிய ஜாம்பவதியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தனது தேவியாக அடைவதற்கு சனி பகவான் அருள் புரிவதாக வரலாறு ஒன்று உள்ளது. சிறு பதவி உயர்வு ஒன்றை நீங்கள் இப்புத்தாண்டில் எதிர்பார்க்கலாம். நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தான் காலம் கழிந்து கிடைக்கிறது. இப்போது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மனநிறைவை தரும். கொரோனா காரணமாக வேலையை இழந்து இன்னும் வேறு பணி கிடைக்காத தனுசு ராசியினருக்கு நல்ல வேலை இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. தனுசு ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கலாம். பல காரணங்களினால் உற்பத்தியும் லாபமும் அதிகரிப்பதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அதற்கேற்றாற்போல் போட்டிகளும் அதிகரிக்கும். முக்கியமாக ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு லாட்டர் இந்திய நாணயம் மதிப்பு ஏற்றத்தாழ்வால் உங்கள் லாபம் குறையாது. அதற்கேற்ற வகையில் திட்டமிட்டு உற்பத்தி அதிகரித்து சரக்குகளை வைப்பில் வைத்துக் கொள்வது நன்மை தரும். வெளிநாட்டு ஆர்டர்களை எதிர்பார்த்து முன்னதாகவே சரக்குகளை உற்பத்தி செய்து வைத்துக் கொள்வது தன்னம்பிக்கையுடன் கூடிய நடவடிக்கையாகும். தனுசு ராசி அன்பர்களின் கலைத்துறையினரை பற்றி பார்க்கலாம். சுக்கிரனும் செவ்வாயும் புத்தாண்டு முழுவதும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சென்ற பல மாதங்களாக வருமானமே இல்லாமல் துன்புற்று இருக்கும் ஏராளமான கடனிலை ஊழியர்களுக்கு புதிய பணி கிடைத்து மீண்டும் வருமானம் கிடைக்க வழிவகுத்து தருவார்கள் சுக்கிரனும் செவ்வாயும். தனுசு ராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம். கட்சியில் செல்வாக்கு உயரும். மேலிட தலைவர்களின் ஆதரவு நீடிக்கும். பிற கட்சியில் இருந்து அழைப்புகள் வரும். சபலத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். குருவின் ஆதிக்கத்தில் உள்ள தனுசு ராசினர் அடிக்கடி மனக்குழப்பத்திற்கு ஆளாவார்கள். துலாம் ராசினரை போல ஆத்ம பலம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு மனோபலம் குறைவு. இந்த பலகீனத்தினாலேயே அடிக்கடி எதிலும் ஒரு தீர்மானமான முடிவை எடுக்க முடியாமல் துண்டுபடுவார்கள். தனுசு ராசி அன்பர்களின் மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கல்விக்கு அதிபதியான புதன் ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஓரளவே அனுகூலமான நிலை கொண்டுள்ளார். புதன் ஒரு சாத்விகமான கிரகமாவார். அதாவது பரமசாது கோல்சாரத்தின் தன்னுடன் இணைந்துள்ள மற்ற கிரகங்களுக்கு ஏற்ற தன்னை சரி செய்து கொள்பவர். அதாவது தனக்கென்று ஒரு தீர்மானமான மன உறுதி இவருக்கு கிடையாது. ஆதலால் இந்த ஆண்டு தனுசு ராசி மாணவ மாணவர் சற்று அதிகமாக பாடுபட்டு படிக்க வேண்டும். பரிகாரம் உதவும். தனுசு ராசி அன்பர்களின் விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு பல யோக பலன்கள் காத்துள்ளன. விளைச்சலும் கால்நடைகளும் அபிவிருத்தி அடையும். அடிப்படை வசதிகள் குறைவில்லாது கிடைக்கும். அரசாங்க ஆதரவுகளும் சலுகைகளும் தேடி வரும். பழைய கடன்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களின் பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். இந்த புத்தாண்டில் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். வீட்டிற்கு தேவையான அவிநவீன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக இருந்து வந்த எண்ணங்கள் நிறைவேறும். நிச்சயத்தபடியே சுபகாரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். பணிபுரி பெண்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கூடுதல் சம்பளத்துடன் வேறு வேலை அமையலாம். தனுசு ராசி அன்பர்களே, கவனமுடன் செயல்பட வேண்டிய காலம் 17/5/2022 முதல் 25/6/2022 வரை. மேலத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்கிறார். 9/10/2022 முதல்
28/11/2022 வரை மிதுனத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரயாதிபதி செவ்வாய், தன சகாய ஸ்தானாதிபதி சனி, எனவே விரயங்கள் அதிகமாக இருக்கும். உயர் அதிகாரிகளின் கோபத்தால் உள்ளம் வாடும். தொழில் கூட்டாளிகளால் தொல்லை ஏற்படும். இக்காலத்தில் அங்கார கணுக்கும் சனிக்கும் பரிகாரம் செய்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். சனிக்கிழமை தோறும் வெற்றிலை மாலை அணிவித்து அனுமன் வழிபாட்டை மேற்கொள்வதோடு அனுமன் கவசம் படித்தால் ஆனந்த வாழ்க்கை அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.